அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு மடம் கைதான கதை அப்படின்னு ஒரு விஷயம், அந்த சம்பவத்தை பெரியவர் வாயிலாக சிந்திக்கும் பொழுது ஒரு காது தாடங்கத்தின் பொருட்டு கோர்ட்டுக்கு போனதும் அதன் மூலமாக பெற்ற ஞானம், அதற்கு பிறகு பொருளில்லை என்று தெரிந்த நிலையில் மடத்திற்கு நிரந்தரமான வருவாய் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி இளைய மடாதிபதி அவர்கள் கபிஸ்தல மூப்பனாரிடம் 270 ஏக்கரை 17,000 ரூபாய்க்கு அன்றைக்கு பெற்றுக்கொண்ட சம்பவங்கள், இவைகளையெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவம், பெரியவர் அவர்கள் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்னா, இந்த மடத்தினுடைய நோக்கம் என்பது மக்களை நல்ல விதமாக வாழ வைப்பது, வேதத்தை விளங்க செய்வது, ஆன்மீக நெறி இருக்கிறது, அது இந்த நாட்டில் அழிந்து விடாமல் பாதுகாப்பு, அதுக்கு தான் இந்த மடம் ஸ்தாபிக்கப்பட்டது, அதை தான் நாம் செய்யணும். அதை செய்யறதுக்கு ஆன்ம பலம் ரொம்ப முக்கியம், ஆன்ம பலத்தை தவம் தான் தரும். அதனால் இதை செய்கின்றவன் ஒரு சன்னியாசியாக இருந்துவிட்டால் சுலபமாக செய்து விடுவார். ஏன் ஒரு படித்த பணக்காரனை கூட மடாதிபதியாக போட்டிருக்கலாம், ஒரு கிரகஸ்தன் குடும்ப தலைவனை மடாதிபதியாக போட்டிருக்கலாம், அப்படியெல்லாம் செய்யாமல் சன்னியாசியை ஏன் மடாதிபதியாக போட்டார்கள் என்று சொன்னால், ஆன்ம பலம் சன்னியாசத்தினால தான் கிடைக்கும், அந்த பலத்தால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். அப்போ ஆன்ம பலம் தான் ஒரு மடத்துக்கு ரொம்ப பெருசு, பொருள் பலம் அதற்கு பிறகுதான். சொல்லப்போனால் பொருள் என்பது தேவைக்குத்தானே தவிர பொருளுக்காக மடம் அல்ல. இதை பல நேரங்களில் பல தருணங்களில் பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பொருள் கூடாது என்றும் கிடையாது, பொருள் இல்லைன்னா செயல்பட முடியாதே. ஆனால் பொருள் தேவைப்படும் பொழுது நாம் அம்பிகையை நம்ப வேண்டும், அவள் பார்த்து கொள்வாள், அவளுக்கு தெரியும், அவளை நம்பி சரண் புகுந்து அவளிடம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு பெரியவர் அந்த மாதிரி நம்பி இருந்த கட்டங்கள் பல உண்டு. இப்போ நம்ம வீட்டில் மணி அரிசி இல்லை, மனைவி வந்து சொல்கிறா குழந்தைகள் பசியால் துடிக்கின்றன, மணி அரிசி கூட இல்லை, போய் தயவுசெய்து பசியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் அப்படின்னு கணவன்கிட்ட சொல்கிறா. கணவன் வந்து, நான் கடவுளை நம்புகிறேன், நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன், அவர் நமக்கு வந்து ஆகாசத்திலிருந்து அரிசியை கொட்டுவான் அப்படின்னு சொன்னால் கேட்கின்ற நமக்கே சிரிப்பு வரும். கை காலை எதுக்கு கொடுத்துருக்கான், உழைக்கிறதுக்கு தான், உனக்கான உணவை நீ உழைத்து தேடி அடைந்து கொள், உட்கார்ந்த இடத்தில் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த உலகத்தை கற்பனையே செய்து பார்க்க முடியல, எல்லோரும் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யோசித்து பாருங்க, அந்த வாழ்க்கை இருக்கிறது அது என்ன சுவை இருக்க முடியும், ஏதாவது ஒரு அசைவே இல்லாமல் உட்காந்துருப்பா, சாப்பாடு கிடைக்கும், சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது என்று மொத்த உலகமும் இப்படி இருந்தால் என்ன ஆகும். அதனால தான் சுயமான இயக்கம், சுயமான போக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்தது இல்லையா. ஆக நமக்கு அது, ஆனால் ஒரு மடாதிபதி, ஒரு சன்னியாசி நம்மை போல் அல்ல, உருவத்தால் அவர் நம்மை போல, ஆனால் கொள்கைகள் நம்ம கொள்கை அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து பொருள் பெறுதல்ல, அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு வாழறவர், எல்லாத்தையும் விட்டுட்டவங்க அவங்க. அப்போ அவர்கள் வந்து ஒரு பற்றோடு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது தவறு. அவர்களை பொறுத்த மட்டும் அது தவறு. அவர்கள் இந்த இடத்துல மிக உறுதியாக இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும், மிக உறுதியாக இறை கருணை நம்மை வழிநடத்தும்னு நம்பணும். அவர்களை நடத்தினா தானே இறை இருக்குதுன்னு பொருள், அதை வைத்து தானே நாம் உணர முடியும், அதுக்குத்தானே அவர்களே இருக்கிறார்கள். ஒரு எடை போடுகின்ற ஒரு தராசு சரியாக எடை போடலை அப்படின்னு சொன்னால் அதை தராசுன்னு எப்படி சொல்ல முடியும், தராசுன்னு சொன்னால் மிக சரியாக எடை போட்டால் மட்டும்தான் அது தராசு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு பொருள், உலோகத்தாலான ஒரு பொருள் இல்லையா. இங்கே மடமும் அதுபோல். அதனால் மடத்தில் வந்து அவர் என்ன செய்வார்னா, அருள் மிகுந்திருக்க வேண்டும், அருளுக்கு கீழே பொருள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இதுவும் வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். ஒரு முறை இதே போல் பொருள் பிரச்சனை வந்து மடத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது இளைய மடாதிபதி அப்பொழுது இருக்கக்கூடிய தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னனை சந்தித்து பொருளுதவி கேட்கிறார். போயிட்டார், நேராக போயிட்டார், பெரியவர்கிட்ட சொல்லவே இல்லை. நாம் போய் ராஜாவை பார்த்து பேசி நம்ம கஷ்டத்தை சொல்லி மடத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு பெரியவரிடம் சொல்லுவோம், அவர் பரவாயில்லையே
ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டா என்று பாராட்டுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு போன பிறகு தான் பெரியவருக்கு தெரிய வருகிறது, நம்மக்கிட்ட சொல்லாமல் உள்ளாமல் ராஜா கிட்ட போயிட்டார். அடடா, ஏற்பது இகழ்ச்சி, நாம் போய் கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பாச்சே, கேட்கக்கூடாதே, சன்னியாசி ஆகிறது எவ்வளோ பெரிய பிழை. இவர் என்ன சின்ன வயசு மடத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அக்கறையிலே மடாதிபதி சன்னியாசி இவைகளை பற்றின தெளிவும் புரிதலும் இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே கலங்குகிறார். அங்கே தஞ்சையில் சரபோஜி கிட்டே என்ன நடந்தது தெரியுமா? சரபோஜிக்கு வந்து இவர் வந்து கேட்ட உடனே ஒன்றும் புரியல. என்னடா அது, இவர் பாட்டு வந்து பொன் கொடு பொருள் கொடு அப்படின்றாரே. அப்பொழுது நிஜமாலுமே சரபோஜியினுடைய சர்க்காரே கூட சற்று சிரமத்தில் இருந்தது. நிறைய சிவாஜி அப்பொழுது நிறைய யுத்தங்களை சந்தித்த நிலை, அதனால் நிறைய செலவினங்கள். அதனால் சரபோஜி என்ன பண்ணிட்டாருனாக்கா, மன்னிக்கணும், இங்கே என்னுடைய கஜானாவே ரொம்ப காலியாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது, உங்களுக்கு என்னால் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு கிடைத்து விட்டால் பாதகம் இல்லை, இப்படி கிடைக்காமல் போகும்பொழுது அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ என்ன எண்ணம் தோணுன்னு சொன்னால், கேட்காமல் இருந்திருக்கலாமோ, கேட்க போய்த்தானே இது நடந்தது அப்படின்லாம் நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடும். அந்த அடிப்படையில் இவரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு வருகிறார். இதை எப்படி பெரியவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு பெரியவரும் தெரிந்து கொண்டு அவசரப்பட்டு விட்டாய், மடத்திற்கு வந்து ஒரு சின்ன அபகீர்த்தியும் இதனால் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன செய்வேன், நான் வந்து நல்ல எண்ணத்தில் தான் செய்தேன், ராஜாக்கள் வந்து நிச்சயமாக உதவி செய்வார்கள்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறார். சின்ன வயசு, அப்போ தான் பட்டத்திற்கு வந்திருக்கிறார், பெரிய பக்குவம் இல்லை, தவம் இல்லை, தபஸ் இல்லை, அதனால் அந்த வயதுக்குண்டான விஷயங்கள், வாழ்க்கை எப்பொழுதுமே அனுபவங்கள் மூலமாகத்தான் நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது. இதில் இதற்கு பிறகு என்ன நடந்தது, அங்கே தான் இந்த கைதான அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.